திருத்துறைப்பூண்டியில் விரைவில் மின்னணு நூலகம் எம்எல்ஏ உறுதி. திருத்துறைப்பூண்டி அரசு கிளை நூலகத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கா மாரிமுத்து ஆய்வு செய்தார். போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு அரங்கம் அமைத்து தருவது எனவும் நடைபாதையில் கல்பதித்து தருவது எனவும் உறுதியளித்தார். தெருவில் திருத்துறைப்பூண்டி நகரில் மின்னணு நூலகம் ஒன்றை அமைப்பதற்கு அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஆர்.எஸ். பாண்டியன், ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர், மாவட்ட நூலக அலுவலர் ஆண்டாள், நூலக வளர்ச்சிக்குழு தலைவர் முனைவர் எடையூர் மணிமாறன், வாசகர் வட்டத்தலைவர் வழக்கறிஞர் நாகராஜன், செயலாளர் ராஜ் நாராயணன், நூலக வளர்ச்சிக்குழு நிர்வாகிகள் TRS சக்திவேல், இளசு மணி, எஸ் வேம்பையன், G.கமல், சார்லஸ், T.P. சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டோகிராஃபர் அசோசியேஷன் சார்பாக தலைவர் கணேசமூர்த்தி மற்றும் செயலாளர் சசி ஆகியோர் நூலகருக்கு தற்காலிக நன்கொடையாக வழங்கினர். வாசகர் வட்ட நிர்வாகி ஜெயபிரபாகரன் ஒவ்வொரு மாதமும் இணையதள கட்டணத்தை நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்தார். ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் அவர்கள் 5000 ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான பொருட்களை நன்கொடையாக வழங்கினார். ஆசிரியர் மருதூர் தே சரவணன் மின்விசிறி ஒன்றை நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். ஏற்பாட்டை நூலகர் மா ஆசை தம்பி மற்றும் சுஜாதா செய்திருந்தார்.